ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாய்சனிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதில் ஒரு 6 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்று ஸ்டெபிலைசேஷன், அதாவது ஏபிசிடி, அந்த ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன், அப்புறம் டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்கறது, அதாவது மூச்சு நல்லா விட முடியுதா, சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்கறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இவால்யூவேஷன், அவங்களுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு இவால்யூவேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு டீகன்டாமினேஷன், அங்கே இருக்கிற பாய்சனை ரிமூவ் பண்ணுறது. எப்படிலாம் பண்ணலாம்? ஒன்று எமிசிஸ், நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரிக் லாவேஜ், கெத்தார்சிஸ், ஆக்டிவேட்டட் சார்கோல், ஹோல் பவல், இரிகேஷன். இதெல்லாம் வந்து டீகன்டாமினேஷன் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் எலிமினேஷன், அந்த ரீனல் ரூட்லேயோ எப்படி வந்து அதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது எலிமினேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு எலிமினேஷனில் எப்படிலாம் பண்ணலாம்னா, ஃபோர்ஸ்டு டயாலிசிஸ் அல்லது ஹீமோடயாலிசிஸ், ஹீமோ பர்ஃபியூஷன், பெரிட்டோனியல் டயாலிசிஸ், ஹீமோ ஃபில்ட்ரேஷன் ஆர் பிளாஸ்மா ஃப்ரெசிஸ், இல்லை ஆன்டிடோட் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த பாய்சன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆன்டிடோட்ஸ் கொடுக்கலாம். 6வது நர்சிங் அண்ட் சைக்கியாட்ரிக் கேர், ஏன் வந்து இந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க, ஸோ அவங்க மறுபடியும் அந்த நிலைமைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நர்சிங் அண்ட் சைக்கியாட்ரிக் கேர் முக்கியமானது. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாய்சனிங்கில் இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இதை பொருத்தி சொல்லிட முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெபிலைசேஷன் அண்ட் இவால்யூவேஷன், அதை ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிளட்டில் இருக்கிற கேஸஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஜன் வந்து குறைவாக இருந்தாவோ அல்லது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தாவோ அது வென்டிலேஷன் தேவைப்படுதுன்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ டீகன்டாமினேஷன், அதில் வந்து டயூரிசிஸ் பண்ணலாம், எமிசிஸ் கொடுக்கலாம், இப்பிகாக் சிரப்பு, இல்லை கேஸ்ட்ரிக் லாவேஜ் அப்படின்னா ஸ்டொமக்கை வந்து வாஷ் பண்ணுறது, எப்படின்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட்டோ இல்லை கேஸ்ட்ராயில் வச்சோ கேஸ்ட்ரிக் லாவேஜ் கொடுக்க முடியும். அப்புறம் கெத்தார்டிக்ஸ், சலைன் கெத்தார்டிக்ஸ் இருக்குது அல்லது சாக்கரைட்ஸ் கொடுக்கலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து அங்கே இருக்கிற ஜிஐடியில் இருக்கிற அந்த வாட் எவர் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதை வந்து பைண்ட் பண்ணி அட்சாப்ஷன் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ நெக்ஸ்ட்டு எலிமினேஷன், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான டெக்னிக்ஸ்னால் டயாலிசிஸ், ஹீமோ பர்ஃபியூஷன், ஹீமோ டயாலிசிஸ் அண்ட் பிளாஸ்மா ஃபெரசிஸ். நீங்கள் பேருங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு ஆன்டிடோட்ஸ், சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சதுன்னா அதை உபயோகப்படுத்தலாம். என்எஸ்டில் சிஸ்டின், பாரஸ்டமால் பாய்சனிங், பெஸ்டிசைடு பாய்சனிங்னா அட்ரோபின், அயன் பாய்சனிங்னா டெஸ்பெரி ஆக்சமைன், ஆர்சனிக் பாய்சனிங்னா டைமெர்காப்ரால், லெட்டு மெர்குரி பாய்சனிங்னா பிரிட்டிஷ் ஆன்டி லூவிசைட், அப்போ பென்சோடைசின் பாய்சனிங்னா ஃப்ளூமேசினில், ஐசோப்ரெனைலின் பாய்சனிங்னா பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ முக்கியமானது நர்சிங் அண்ட் சைக்கியாட்ரிக் கேர், அவங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது நர்சிங் அண்ட் சைக்கியாட்ரிக் கேர். ஸோ இதுதான் வந்து பாய்சனிங்கை பற்றி ஜென்ரலாக ஒரு பாய்சனிங்கை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்பிச்சூரைட் பாய்சனிங் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு செடேட்டிவ் ஹிப்னாட்டிக், அதனால சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரௌசினஸ், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் அந்த நம்ம சொன்ன அந்த ஸ்டெபிலைசேஷன், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆன்டிடோட்டும் இல்லை, ஏபிசிடி இன்டர்வென்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எலிமினேஷன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வச்சு கேஸ்ட்ரிக் லாவேஜோ இல்லை ஆக்டிவேட்டட் சார்கோல் 1 கிராம் பெர் கேஜி, அதுக்கப்புறம் அந்த டோஸ் கம்மியாகிட்டே வரும். அப்புறம் யூரினரி ஆல்கலினைசேஷன், டயூரிசிஸ் கொடுக்கறது அதாவது ஃப்ரூசிமைடு அந்த மாதிரி கொடுக்கறது, ஹீமோ பெர்ஃபியூஷன் அண்ட் ஹீமோ டயாலிசிஸ். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு பென்சிலின்ஸ், நிமோனியா அந்த மாதிரி எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்றதால கொடுக்கறது, டீஹைட்ரேஷன் 5% டெக்ஸ்ட்ரோஸோட, அதே மாதிரி ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் அனலெப்டிக் பெமிகிரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து பார்பிச்சூரேட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பாய்சனிங். ஸோ மார்ஃபின் பாய்சனிங், மார்ஃபின் இஸ் பேசிக்கலி ஓபியாய்டு. ஸோ அதுக்கு வந்து செடேஷன் அதிகமாக இருக்கும், கோமா, கண் வந்து சின்ன புள்ளி மாதிரி மாறிடும் அந்த கண் கருவிழி. ஸோ பின் பாயிண்ட் பியூபில்ஸ், ரெஸ்பிரேஷனை குறைச்சிரும், பல்மனரி எடிமா, யூரினரி அவுட்புட்டை குறைச்சிரும், அதேமாதிரி வயிற்று வலி பயங்கரமாக இருக்கும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஸ்பேசம். ஸோ ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது, ஏபிசிடி இன்டர்வென்ஷன் பண்ணுறது, அப்புறம் எமிசிஸ், கேஸ்ட்ரிக் லாவேஜ், ஃபோர்ஸ்டு டயாலிசிஸ், இதெல்லாம் சேம் ஆஸ் பார்பிச்சூரே பென்சோடயாசிபின் பாய்சனிங், பார்பிச்சூரைட் பாய்சனிங் மாதிரியே தான். ஸோ ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிடோட்டுக்கு இதுக்கு இருக்குது, ஆனால் நம்ம பார்பிச்சூரேட்டுக்கு இல்லைன்னு சொன்னால்
ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் நலாக்சானை வச்சு இந்த ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷனை சரி பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனோஃபாஸ்பேட் பாய்சனிங், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தால் வர்ற பாய்சனிங். இது வந்து தெரியாமல் மேலே பட்டாலோ அல்லது தெரியாமல் அவங்களுக்கு உள்ள இன்ஹலேஷன் ரூட்டில் சுவாசித்தாலோ வர ப்ராப்ளம்ஸ். அதனால் என்னென்ன ஆகும், மயோசிஸ், கண் கருவிழி சின்னதாகிடுறது, மங்கலாக தெரிகிறது, செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்கும், மஸ்குலர் வீக்னஸ் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த இவங்களை அந்த பாய்சனிங் ட்ரீட்மெண்ட் அப்போ பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அதை ட்ரீட் பண்ணுறவங்க பாதிக்கப்படக்கூடாது. எலிமினேஷன் ஆர்கனோ ஃபாஸ்பேட்டு சப்ஸ்டன்சஸ் இருந்தாவே நீங்கள் அதை வந்து எலிமினேட் பண்ணணும். கேஸ்ட்ரிக் லேவேஜ் கொடுக்கலாம், ஆக்டிவேட்டட் சார்கோல் கொடுக்கலாம். ஸோ அட்ரோபின் மிக முக்கியமான ட்ரக்கு ஆர்கனோஃபாஸ்பேட்டு பாய்சனிங்கில். அது மஸ்கர்னிக் எஃபெக்ட், சென்ட்ரல் எஃபெக்ட், ஆஸ் வெல் ஆஸ் நிக்கோட்டினிக் எஃபெக்டை கூட அது சரி பண்ணும். ப்ராலிடாக்சிம் வித் அட்ரோபின் தான் ஸ்டாண்டர்டு ஆன்டிடோட்டு. இது நிக்கோட்டினிக், மஸ்கர்னிக், சென்ட்ரல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அது சரி பண்ணி கொடுக்கும். டயசிபாமோ ஃபெனிடாயினோ கொடுக்கலாம், அதில் சீசர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு லெட் பாய்சனிங், இது ஒரு ஹெவி மெட்டல். ஸோ லெட் பாய்சனிங் வந்து யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ இல்லை அதாவது பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதனால் பாய்சனிங் ஏற்பட்டால் அது வந்து இன்டென்ஷனலாக இருக்கலாம், இல்லை தெரியாமையும் நடந்திருக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்க என்சைம்ஸில் இருக்க அந்த SH குரூப் அதை வந்து குறைச்சி விட்டுரும். அதனால் நிறைய டாக்ஸிட்டி ஏற்படும், அதாவது RBC கவுண்ட்டு கம்மி ஆகிடும், மசில் வீக்னஸ், வயிற்றுவலி, அதே மாதிரி ஒரு பக்கம் முகம் வந்து ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடுறது, ஷாக், இதெல்லாம் வர வைக்கும். எலிமினேஷன் வந்து கேஸ்ட்ரிக் லேவேஜ், அக்யூட்டாக இருந்தால் அக்யூட் லெட் பாய்சனிங் இருந்தால் கேஸ்ட்ரிக் லேவேஜ், கால்சியம் ஃபாஸ்பேட் சால்ட்ஸை வந்து கொடுக்கலாம் சீலேட் பண்ணுறதுக்கு. அக்யூட் பாய்சனிங்கில் ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்ஸ் வித் அதாவது அட்ரோபின் மாதிரி கொடுப்பாங்க. வேசோ பிரசார் ஏஜென்ட்ஸ் பிபியை வந்து சரி பண்ணி கொடுக்குறது, குறைஞ்ச பிபியை சரி பண்ணுறதுக்கு வேசோ பிரசார்ஸ், டயசிபாம் சீசர்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். ஸோ குரோனிக் லெட் பாய்சனிங் இருந்தால் ஆன்டிடோட் இருக்குது, EDTA கொடுக்கலாம், இல்லை டைமெர்காப்ரால் கொடுக்கலாம், அல்லது பென்சிலமைன் கொடுக்கலாம். சீசரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயசிபம், மேனிட்டால் வந்து இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்காக கொடுக்கலாம். நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸை சரி பண்ணுறதுக்கு தயமின் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மெர்க்குரி பாய்சனிங். மெர்க்குரி பாய்சனிங் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்டிசெப்டிக்கு இல்லை வந்து ப்ரிசர்வேட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாய்சனிங் ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபீவர், காஃப், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், விஷுவல் ப்ராப்ளம்ஸ், சீஷர்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எலிமினேஷன் எப்படி பண்ணலாம்னா, மில்க் அல்லது மில்க் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், எக்கு கொடுக்கலாம், சோடியம் ஃபார்மாக்சைல் டிஹைட் சல்ஃபாக்சிலேட் கொடுக்கலாம். அப்போ மெர்க்குரியை வந்து நான் டாக்ஸிக்காக மாற்றி விடுங்க. இதுங்கெல்லாம் சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு ஆன்டிடோட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, டைமெர்காப்ரால், பிரிட்டிஷ் ஆன்டிலூவிசைட், டைமெர்காப்டோ, சக்சினிக் ஆசிட் ஆர் டி பென்சிலமினும் கொடுக்கலாம். தனியாக உங்களுக்கு ஆன்டிடோட்ஸும் கொஸ்டினில் வந்து கேட்க முடியும், அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்குவோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சனிக் பாய்சனிங். இந்த இதில் வந்து ரெண்டு வகையான ஆர்சனிக் இருக்குது, ட்ரைவேலண்ட் ஆர்சனிக், பென்டாவேலண்ட் ஆர்சனிக்னு. அதில் ட்ரைவேலண்ட் தான் ரொம்ப டாக்ஸிக், இது வந்து பூச்சிக்கொல்லியாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது வந்து லங்ஸ்லலாம் டெபாசிட் ஆகிடும், இன்டெஸ்டீனில் டெபாசிட் ஆகிடும், பிரெயினில் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட லெட்டு மாதிரி அந்த சல்ஃபைட்ரல் குரூப்ஸ், அந்த முக்கியமான என்சைம்ஸில் இருக்க SH குரூப்பை எடுத்து விட்டுடும். அதனால் உதடெல்லாம் எரியிறது, ஸ்வாலோ பண்ண முடியாது, GI டிஸ்கம்ஃபர்ட், அதாவது நாசியா, வாமிட்டிங், விஷுவல் டிஸ்டர்பன்ஸ், அது மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வர வைக்கும். ஸோ கேஸ்ட்ரிக் லேவேஜோ அல்லது ஹீமோடயாலிசிஸோ கொடுக்க முடியும். சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் முக்கியமானது, டெக்ஸ்ட்ரோஸு, வேசோ பிரசார்ஸ், அட்ரினலின் கொடுக்கலாம் அந்த பிபி ரொம்ப குறைவாக இருந்தால். இதுக்கு ஆன்டிடோட் யூஸ் பண்ணலாம், டைமெர்காப்ரால், பிரிட்டிஷ் ஆன்டி லூவிசைட், இதுக்கு ஆன்டிடோட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாய்சனிங் இல்லை ஹெவி மெட்டல் பாய்சனிங் இல்லை மார்ஃபின் பாய்சனிங் இதுங்களை பற்றின ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ இதை கேட்டதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.